தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகியாக வலம் வருபவர் சின்மயி. இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கவிஞர் வைரமுத்து மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். அவரின் இந்த புகாரை அடுத்து தமிழ்நாட்டில் மீட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. தமிழ்நாட்டில் வைரமுத்து மீது பாடகி சின்மயி மீட்டு புகார் கொடுத்த பின்னர் அவருக்கு சினிமாவில் பாட வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை. அது மட்டுமின்றி டப்பிங் யூனியனிலும் தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடுப்பான சின்மயி சமீபத்தில் இதுகுறித்து தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அதன் மூலம் தன் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். அதோடு வைரமுத்து மீது 17 பெண்கள் பாலியல் புகார் அளித்தும் அவர் மீது ஆக்ஷன் எடுக்காதது ஏன் எனவும் சின்மயி கேள்வி எழுப்பியிருந்தார். அவரின் இந்த கேள்விக்கு முதல்வர் தரப்பிலிருந்து எந்தவித ரிப்ளையும் வரவில்லை. இந்நிலையில் பழம்பெரும் நடிகையான வெனிராடை நிர்மலா மேட்டு விவகாரம் குறித்து காட்டமாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேட்டி ஒன்றில் பேசியுள்ள அவர் கூறியுள்ளதாவது, மீட்டு மாதிரி பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் கிடையவே கிடையாது. மீட்டு ஒரு கஞ்சாவியான விஷயம். மீட்டுன்னு இன்னைக்கு சொல்றவங்க அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலை நடக்கணும்னு தான் அங்க அவங்க போனாங்க. அந்த மனுஷன் பேரம் பேத்தி எடுத்து ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு எனக்கு மனசு அறுக்குது துடைக்குதுன்னு இப்போ எதுக்கு வாயை திறக்கிறாங்க? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளோ நாள் எதுக்கு வாயை மூடிட்டு இருந்தாங்க? அவர் ஒரு நல்ல அந்தஸ்துல வந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி சொல்லி அவர் மேல களங்கம் ஏற்படுத்துவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் வெண்டிராடை நிர்மலா.